ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல டிஎன்பிசியில இருந்து குரூப் ஃபைவ்ங்கிற போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேத்துக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலா டிஎன்பிசி வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பத்தி எல்லாருமே பிரீஃபா பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அந்த நோட்டிபிகேஷன் பத்தினா ஓவர் வியூவா தான் இருக்க போகுது. யாரெல்லாம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன, எவ்வளவு சேலரி இதுக்கு வந்து பே பண்றாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு என்டையர் ப்ராசஸாக தான் இது வந்து இருக்க போகுது. குரூப் ஃபைவ் நோட்டிபிகேஷனுக்கு வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியலா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ்க்கு உண்டான எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் கிராஜுவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். நீங்களுமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? இல்லை, இம்பார்ட்டண்டான டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து முக்கியமான டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணினாங்க. நேத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டெட்லைன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு லாகின்ங்கிற பேஜில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் 19லேருந்து 21, இந்த 3 நாளில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளை அப்ளை பண்ணும்போது நம்ம அறியாமல் ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 days வந்து எப்பயும் போல வழக்கம் போல ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசினாலே கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து ஜாப்புக்கு வந்து போக முடியும். இந்த ஒரு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ஜென்ரல் தமிழும் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 4/1/2025 அடுத்த வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இன்னமும் நம்மளுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் முழுமையாக நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. 2.5 மாதத்துக்கிட்ட நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலாக நீங்கள் படித்த தமிழ்னா தமிழ் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க. நீங்கள் டிகிரி படிச்சிங்க இல்லையா, டிகிரி படித்ததை மறுபடியும் ரீகால் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ்லேருந்து மார்னிங் 9:30லேருந்து 12:30 வரைக்கும், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா 2:30லேருந்து 5:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை, அப்ளை பண்ணுற மோட் எல்லாமே வந்து ஆன்லைன் தான். ஆன்லைனில் வந்து TNPSC exams.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்ன போஸ்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 3235வது கோடில் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்காக வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இந்த ஒரு போஸ்டிங் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 35 வேகன்சியுமே எல்லாருக்குமே வந்து கொடுத்துட மாட்டாங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸில் ஜிடி ஜென்ரலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 12 வேகன்சியும் பிசி பேக்வர்ட் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு 9 வேகன்சியும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸான எம்பிசி கேட்டகரிக்கு 7 வேகன்சியும் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியும் பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம் கேட்டகரிக்கு 1 வேகண்ட்டும் எஸ்சியில் 7 இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வேகண்ட்டும் சொல்லிட்டு டோட்டலாக 35 விதமான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 16ல நம்மளுக்கு வந்து சேலரியை வந்து பே பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் இதில் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதே நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியாதுங்க. அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனும் அதிகபட்ச குவாலிஃபிகேஷனும் உண்டான அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் அதர் தன் ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா
35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட், அதாவது 35 வயசு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. ஸோ அதுக்குள்ள 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஏஜ் லாக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு தாண்டி இருக்கக்கூடாது, 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, இப்ப இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எஜுகேஷன் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த அசிஸ்டன்ட் செலெக்ஷன் சாரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் ய கிராஜுவேட் டிகிரிஸ் நீங்க என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமா இந்த இந்த ஒரு போஸ்டிங்காக நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க பாருங்க, டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தன் 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா நார்மலான ஒரு அசிஸ்டண்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு ஜூனியர் அசிஸ்டண்டா நீங்க வந்து பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ இல்ல வந்து டெம்பரரியாவோ நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்டாவது நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான டிப்ளமோ மார்க் ஷீட், அப்படி இல்லை அண்டர் கிராஜுவேட்கான மார்க் ஷீட், இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கணும்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல அஃபீஷியலா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி நீங்க வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இந்த கேட்டகரிஸ்ல வரீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்னால ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்டிபிகேட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை தாண்டி எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேப்பர் 1 தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல வந்து டிகிரிஸ்ல வந்து டிகிரி சப்ஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க, 100 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. எக்ஸாமினேஷனுக்கான டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்க வந்து இந்த 100 மார்க்ல 60% நீங்க மார்க் எடுத்தாதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மினிமம் குவாலிஃபைடு மார்க்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் கம்யூனிட்டிஸ் இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு மார்க் அந்த கேட்டகரிக்கு அவ்வளவு மார்க்குங்களா கிடையாது, ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து நீங்க வந்து 100 மார்க்ல 60 மார்க் எடுத்திருந்தாதான் குவாலிஃபைடான மார்க் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 100 மார்க்ஸ் வந்து இருக்கும், 3 hourல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேப்பர்ல இருந்து எக்ஸாம் வந்து நடக்காது, இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது அப்படிங்கறத நீங்க நல்லா வந்து கவனிக்கணும். இது வந்து எஸ்ஏ டைப்ல நீங்க வந்து பேராகிராஃப் மாதிரி வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க, அதாவது எப்படி நம்ம வந்து கைப்பட எழுதுவோமோ அந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்க எழுதுவீங்க. அப்படி எழுதுறது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் இப்போதைக்கு இதுல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல எப்பயுமே போட்டோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு உங்க பேரு உங்களுடைய அந்த போட்டோ எந்த டேட்ல எடுத்தீங்களோ அந்த டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க சரிங்களா. அதுக்கு உண்டான அப்ளை பண்றதுக்கான மூணு லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா லாகின் பண்ற பேஜுக்குள்ள போகும். ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அப்ளைவே வந்து பண்ண முடியும். உங்களுக்கான டாஸ்க் போர்டு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி இந்த இடத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஆர் டு செலக்ஷன் எக்ஸாமினேஷன் டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப கரண்ட்ல எந்த நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கோ அதுக்கான உண்டான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A அப்படிங்கிற இந்த சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நேத்து டேட்ல இருந்து அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான மோடுமே வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிபிகேஷன் தமிழ்லயும் வியூ பண்ணி பாத்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் வியூ பண்ணி பாத்துக்கலாம். அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த போஸ்டிங் வந்து எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்றோமோ அதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீடெயில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்ளிகேண்டோட டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் இருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணணும். எலிஜிபிலிட்டி டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய அகாடமிக் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபில் பண்ணணும். எக்ஸாமினேஷனுக்கான அந்த பார்ட்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், குரூப் 5A எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து உங்கள் 10th 12th உங்களோட டிகிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து
பிடிஎஃப்பாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த கேபிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபீஸ் வந்து ஃபீஸாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒன்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி எல்லாருமே வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இல்லை ப்ரோ எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வீடியோ ஷேர் பண்ணுங்கனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.